ஃபார் எவர். மனிதனுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டிபாடிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஆன்டிபாடி வந்து நம்ம உடம்புக்குள்ள வரக்கூடிய வைரஸ் அல்லது பாக்டீரியா வந்து எதிர்த்து போராட முடியாம இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல வந்து ஈஸியா வந்து வைரஸ் பாக்டீரியா வந்து நுழைஞ்சிடும், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு தேவைப்படக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃப்ரூட்டு, காய்கறிகள், கீரைகள் இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களையுமே மேக்சிமம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் அதிகமா இருக்கு. ஸோ அப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா இந்த பாக்டீரியா நோய்கள், வைரஸ் நோய்கள் இதெல்லாம் நம்ம உடம்புல தாக்குச்சுன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் ஏற்படுத்தும். ஸோ அப்போ வந்து வைரஸ் நோயான சிக்கன் குனியா, அதை பத்தி பார்க்க வரோம். இந்த சிக்கன் குனியா அப்படின்னு சொல்லக்கூடியது நோய் கடத்தியான ஏடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொசுக்கள் மூலியமாக பரவக்கூடிய ஒரு முறை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ். இது வந்து எங்க பாதிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நரம்பு மண்டலம், ஸோ அங்க பாதிச்சு. இதோடைய சிம்டம்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா மூட்டுகளில் வீக்கம், காய்ச்சல், தலைவலி, ஸோ இந்த மாதிரி வந்து அதிகமா இருக்கும். சிக்கன் குனியா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வைரஸ். ஸோ அது ஆல்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ். ஸோ இது வந்து காய்ச்சல், மூட்டு வலி, தலைவலி இது வந்து பயங்கரமா இருக்கும். இந்த மாதிரி சிக்கன் குனியா வைரஸ் வந்து நம்ம உடம்புல வந்து பாதிச்சுச்சுனா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஓகே அடுத்த மீட் பண்ணலாம். ஓகே பாய்.